வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ பிஜி டிஆர்பியோடைய காலி பணியிடங்கள் மேலும் அதிகரிக்க வாய்ப்பு, அமைச்சர் முக்கிய தகவல்கள் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ஸ்டார் கொஷின்ஸ்களுக்கு மதிப்பெண்கள் உண்டா, சிவி ரிசல்ட் எப்போ வெளியாகிறோம், வழுக்கும் பிஜி டிஆர்பியோடைய கோரிக்கைகள் இதை பற்றி நம்ம பார்க்கலாம். பிஎஸ்டிஎம் இருந்தால் வேலை உங்களுக்கு கிடைக்குமா, இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அதிகப்படியான காலி பணியிடங்கள் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற தகவல்களையும் நம்ம பார்க்கலாம். ஸோ மிக முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பியுடைய காலி பணியிடங்களுக்கு உண்டான எண்ணிக்கையை தற்சமயம் அதிகரிக்க போகிறாங்க. ஆல்ரெடி ஒரு டைம் வந்து அடம்டம் நோட்டிஃபிகேஷனில் நமக்கு எண்ணிக்கையை அதிகரித்து ஒரு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா வழுக்கும் கோரிக்கைகள், ஸோ துறை ரீதியாக ஒவ்வொருத்தராக வந்து பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்களுக்கு உண்டான எண்ணிக்கையை அறிவிச்சு கொடுங்க, எனக்கு இன்னும் காலி பணியிடங்கள் எண்ணிக்கையை அதிகரிக்க பண்ணுங்க, என்னோட டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிகரிக்குங்க அப்படின்ட்டு துறை ரீதியாக அதிகரிக்க வேண்டுகோள் எல்லாமே வச்சுருக்காங்க. டிஆர்பியோடைய ஹெல்ப்லைனுக்கு மற்றும் மெயில்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சென்ட் பண்ணியிருக்காங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக இந்த மெயில்ஸ் எல்லாமே டிஆர்பி சைடுந்து ரிவ்யூ செய்யப்பட்டு காலி பணியிடங்களுக்கு உண்டான எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்களுடைய நோட்டிஃபிகேஷனே நமக்கு தெளிவாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எப்போ வேணாலும் யூசர் டிபார்ட்மெண்ட்டோடைய ரிக்வெஸ்ட்டை பொறுத்து எப்போ வேணாலும் காலி பணியிடங்களை மீண்டும் நாங்கள் அதிகரிப்போம் அப்படின்ற இம்பார்ட்டண்ட் தகவலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் காலி பணியிடங்களை எண்ணிக்கை வந்து அதிகரிக்க அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளன. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டார் கேள்விகளுக்கு மதிப்பெண்கள் உண்டு நிச்சயமாக. ஸோ டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார் கேள்விகளுக்கு மதிப்பெண்கள் நிச்சயமாக கிடைக்கும், கவலையே பட வேண்டாம். 100% டிஆர்பியிலேருந்து நமக்கு ஸ்டார் குவஷன்ஸ்கள் அனைத்திற்கும் மதிப்பெண்கள் வழங்கப்படும். ஸோ நீங்கள் கவலையே பட வேண்டாம், எனக்கு ஸ்டார் குவஷன்ஸ் இருக்குது, எனக்கு மதிப்பெண்கள் வழங்குவாங்களா மாட்டாங்களா அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருமே கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நிச்சயமாக டிஆர்பி போர்டிலேருந்து பிஜி டிஆர்பி எழுதி அவங்க எழுதியிருக்கிறவங்களுக்கு ஸ்டார் குவஷன்ஸ்களுக்கு மதிப்பெண்கள் வழங்கப்படும். ஸோ ஏன்னா இது டிஆர்பி செய்த தவறு. ஸோ நம்ம சைடு எந்த பிரச்சனையில் நீங்கள் தேர்வர்கள் எழுதியிருக்கீங்க, ஆசிரியர்கள் எழுதுனதுனால, ஸோ உங்களுக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது. அதனால் ஸ்டார் குவஷன்ஸ் வந்து அவங்க ஏதாவது ஒரு மதிப்பெண்ணை வழங்கியே ஆகணும், ஏன்னா கோர்ட்டோடைய இஸ்யூஷன் இருக்குது அதில். ஸோ அதனால் நிச்சயமாக ஸ்டார் குவஷன்ஸ்களுக்கு மதிப்பெண்கள் வழங்கப்படும். சிவிலிஸ்ட்டு 18 முதல் நாம் எதிர்பார்க்கலாம். பிஜிடிஆர்பியுடைய சிவிலிஸ்ட்டு நம்ம 18-25 எதிர்பார்க்கலாம். ஸோ அதிகப்படியாக 18, 19, 20 ஸோ இந்த 20 நம்ம பிஜிடிஆர்பியுடைய சிவிலிஸ்ட்டு. அதற்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டார் குவஷன்ஸ் எல்லாமே முடிச்சிருவாங்க, அதற்கு மதிப்பெண்கள் வழங்குவாங்க, இல்லை ரீரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்கன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக இந்த ப்ராசஸ் நடக்கும், ரீரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறது, பப்ளிகேஷன் ஆஃப் மார்க்கை வந்து மீண்டும் ஒரு முறை ரிவைஸ் பண்ணுறது நிச்சயமாக நடக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால் ரீரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க, நமக்கு ஸ்டார் குவஷன்ஸ்கள் அனைத்திற்கும் மதிப்பெண்கள் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ கோரிக்கை தேர்வர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிவிலிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஹெல்ப்லைனுக்கு சராமாரியாக தினசரி கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இந்த கோரிக்கைகளுக்கு நிச்சயமாக டிஆர்பி பதில் கொடுக்குன்றதை நம்ம நம்பலாம். ஸோ பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்களா, உங்களுக்கு நிச்சயமாக வேலை உண்டு, கவலையே பட வேண்டாம். ஸோ உங்கள் கையில் பிஎஸ்டிஎம் இருக்குன்னா உங்களுக்கு பணி நியமன ஆணை உங்களை தேடி வருகிறதுன்ற கூட நம்ம நினச்சிக்கலாம். ஸோ ஏன்னா அந்த அளவுக்கு பிஎஸ்டிஎம் உடைய வேல்யூ வந்து அதிகம். ஸோ அந்தனாலேயே பிஎஸ்டிஎம் உங்கள் கையில் இருக்குன்ற பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கு பணி ஆணைகள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கவலையே பட வேண்டாம், குறைவான கட்டாப் மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் கூட உங்களால் நிச்சயம் சான்றிதழ் சரிபார்ப்பில் செல்ல இயலும், கவலைப்பட வேண்டாம். ஸோ நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதிர்பார்த்ததை விட இந்த ஆண்டு கட் ஆஃப் குறைஞ்சி தான் வரும், அதிகப்படியான கட் ஆஃப் வரத்துக்கு வாய்ப்புகளே இல்லை. ஸோ மீண்டும் நம்ம ஒரு 2000 காலி பணியிடங்கள், இல்லை 2500 காலி பணியிடங்களை எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ மீண்டும் ஒரு காலி பணியிடங்களுக்கான அதிரடியான அறிவிப்பு எதிர்பார்க்கலாம். ஸோ ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு சிவி ரிசல்ட்டு மதிப்பெண்கள் பட்டியல் எல்லாமே இந்த 5 நமக்கு அளிச்சுருவாங்க. டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்மந்தமான செய்திகள் இதெல்லாம் பெற நம்ம சேனலோட இணைந்திரங்கள் வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, தேங்க்யூ.